நிகழ்ச்சியில் பார்க்க போற படம் தியா. நாகசௌட்ரியா, சாய் பல்லவி, சந்தான பாரதி, ஆர்ஜே பாலாஜி, வெரோனிகா, நிழல்கள் ரவி மற்றும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. நீரவ் ஷோ ஒளிப்பதிவுல சாம் சிஎஸ் இசையில இந்த படத்தை இயக்கியிருக்காரு விஜய். தயாரிச்சிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்துடைய கதை, ஹீரோயின் சாய் பல்லவி, ஹீரோ நாகசௌரியா, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 5 வருடம் முன்னாடியே சாய் பல்லவிக்கு உருவான கருவை சாய் பல்லவியோட அம்மா ரேகாவும் அப்பாவும் முடிவெடுத்து, அதே மாதிரி ஹீரோவோட அப்பா நிழல்கள் ரவியும் அம்மாவும் முடிவெடுத்து டாக்டரின் உதவியோட கருவை கலைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு இவங்க ஒரு ஃப்ளாட்டுக்கு குடி போகிறாங்க. அங்கே அந்த கரு 5 வயது குழந்தையாக வளர்ந்து பேயா இவங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுதான் வெரோனிகா. வெரோனிகா தன்னை கருவில் அழித்த ஒவ்வொருவரையும் மூச்சு முட்டை வச்சு கொள்கிறாங்க. இதை சாய் பல்லவி கவனித்து இன்ஸ்பெக்டர் ஆர்ஜே பாலாஜி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதை காமெடியாக எடுத்துக்கிறாரு. தன்னுடைய கணவர் நாகசௌரியா கிட்ட சொல்லும்போது அவர் சாய் பல்லவிக்கே மனநிலை குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. ஆவியாக இருக்கிற தன் மகள் கிட்ட இருந்து மீதம் இருக்கிற தன் கணவனை மட்டுமாவது காப்பாற்றணும்னு சாய் பல்லவி போராடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற ஆர்ஜே பாலாஜியும் அவங்களுக்காக உதவி செய்கிறாரு. ஆவியான தன் மகள் கிட்ட இருந்து தன் கணவனை சாய் பல்லவி எப்படி போராடி மீட்டெடுக்கிறாங்க அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை. தியா பேய் படங்கள் இது போல நிறைய ஏற்கனவே வந்திருந்தாலும் இது மற்ற பேய் படங்கள் மாதிரி பயமுறுத்தாம இமோஷனலா காட்சிகள் ஆக்கப்பட்டிருக்கு. ஒரு சிசுவை கருவிலேயே அழிப்பது சட்டத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பானதுங்கிறத ஒவ்வொரு காட்சி மூலமா புரிய வச்சிருக்காரு இயக்குனர் விஜய். தியா கருவா இருந்து இப்ப தேவா மாதிரி இருக்கு. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. எல்லா படமுமே ஒரு முக்கியமான படமாக தான் நினச்சி பண்ணுவோம். ஆனால் கரு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் என்னோடய கரியரில். பிகாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்கை இதில் நான் எடுத்திருக்கேன். அது மக்களுக்கு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஐ ஹோப் தே லைக் இட். இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த படம் வந்து லைக்காவோட ப்ரொடக்ஷன்ஸ், அவங்களோட நம்பிக்கை தான் இந்த படம். பிகாஸ் இந்த கதை சொன்னோன்னே இந்த படம் வந்து எங்கள் கம்பெனியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய என்கரேஜ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் சாய் பல்லவி ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு. பிகாஸ் அந்த படத்தில் ப்ரொட்டகனிஸ்ட்னா அவங்க தான் சொல்லணும். சாய் பல்லவி இந்த கதைக்குள்ளே வந்தன கதையும் ஒரு மட்டும் இல்லாமல் ஒரு படத்துக்கு ஒரு விசிபிலிட்டினும் பெருசாக ஆச்சு. டெஃபினெட்லி ஐ ஷுட் நோ தேங்க்ஸ் டு அவர் அண்ட் சதீஷ் ஷெட்டி. அமேசிங் ஜாப். ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட கோர் அவங்க தான் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த குழந்தை, அப்புறம் நாகசௌரியா. படம் வந்து ஒரு அம்மா குழந்தை ஒரு ஹஸ்பண்டுக்குள்ளே இருக்காது. ஸோ அந்த குழந்தை ஒரு சின்ன ஒரு ட்ராமா இருக்கா நம்ம ரியலிசமாக பண்ணணும். ஸோ அதுக்கான முயற்சி நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். நாகசௌரியா ஆல்சோ தெலுங்கில் நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஹீரோன் படம் நிறைய வெற்றி கொடுத்துருக்காரு. அவர் தமிழில் வந்து ஃபஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இஸ் என்ன ஃபினாமினல் ஜாப்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஐ திங்க் அந்த குழந்தை படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லணும். நிச்சயமாக வந்து அந்த குழந்தை வந்து ஒரு பேச முடியாது பட் ரியாக்ஷன்லேயே அவ்வளோ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு பர்ஃபாமன்ஸ் தேவைப்படுச்சு. பட் வெரோனிகா 4.5 வயசு குழந்தை அவள் அவ்வளோக்கா பண்ணியிருக்கா. ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் நீரவ்ஷா சார், செல்வா மாஸ்டர். டெக்னிக்கல் படம் பிரில்லியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப, நாங்கள் இப்போ சின்ன படமாக இருக்கும்போது டெக்னிக்கலாக இன்னும் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். நாங்கள் எல்லாத்தையுமே நினச்சோம். அதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்திருக்கோம். அப்புறம் டெக்னிக்கல் சவுண்டாக கண்டிப்பாக இருக்கும். வி ஆர் டன் அவர் பெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு லைகா டீம் ஃபார் பிலீவிங் இன் த கண்டென்ட் and accepting to do this film for us. Thank you. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.